காலபுருஷனுக்கும் முதல் ராசி, காலபுருஷனுக்கும் முதல் ராசி மேஷ ராசி. அதாவது முடியாது, தெரியாது, வேண்டாம், மாட்டேன், கிடையாது என்று சொல்லும் மன திப்பமும் மன உறுதியும் கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. ஏன்னா மேஷம் சாதாரண ராசி இல்லை, காலபுருஷனுக்கும் முதல் ராசி. நெருப்பு ராசி, சரராசி. அப்போ முடியாது, தெரியாது, வேண்டாம், மாட்டேன், கிடையாது என்று சொல்கிறதுக்கு உங்களுடைய வாக்கு வராது, உங்கள் மனதுக்கே வராது. எந்த செயலையும் செய்வதற்கு வெற்றியை கொடுப்பது தான் உங்களுடைய கேரக்டர். அந்த வகையில் இந்த மாதத்தில் எத்தனையோ ப்ரிடிக்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம் நேயர் பெருமக்களுக்கு. அதிகமான பேர் ஆதரவு கொடுத்துருக்குறீங்க, கோடான கோடி நன்றி. அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ மேச ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதன் கண்டிப்பாக பரிவர்த்தனை யோகத்தோட தனுசு வீட்டில் இருக்கார். அப்போ தனுசு வீட்டில் இருக்கும்போது பரிவர்த்தனை யோகம் அவ்வளோ சீக்கிரம் வராது. பரிவர்த்தனை யோகமும் வர்க்கோத்தம யோகமும் அவ்வளோ சீக்கிரம் வராது. அப்போ எப்படி வரும்? அந்தந்த திசை பற்றி உங்களுடைய ஜன ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு என்ன திசை பற்றி அந்தரங்கிறத பார்த்துக்கிட்டு என்ன லக்னம், உங்களுக்கு லக்னாதிபதி அட்டமாதிபதியாக இருக்காரா, லக்னாதிபதி சப்தாமதிபதியாக இருக்காரா, லக்னாதிபதி அயனசேனத்தில் இருக்காரா, லக்னாதிபதி ருண சத்ருஸ்தானத்தில் இருக்காரா, இது எல்லாம் அறிந்து புரிந்து கொண்டு திசா புத்தியை தெரிந்து கொண்டு இந்த மாதத்தை கடைபிடியுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும். மேஷ ராசிக்கு குரு உங்கள் வீட்டில் இருக்கார். குரு இருக்கிற வீட்டில் இருந்தால் நன்மை கிடையாது, பாக்கு வீடு தான் நன்மைன்னு நம்ம எல்லாருமே நினைக்கின்றோம். சிவரை வச்சு தானுங்க சித்திரம், சிவரை வச்சு தானே சித்திரம் எழுதுன்னா இப்போ சிவர் நல்லா இருக்கணும்ல, அதுதான் குரு. அது நட்பு வீட்டில் இருக்கார், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உங்கள் ராசிக்கு பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்காங்க, ராசி நல்லா இருக்கார். அப்போ இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில், பொறியியல் துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவ தொழிலாக இருந்தாலும் சரி, கெமிக்கல் தொழிலாக இருந்தாலும் சரி, நர்ஸு தொழிலாக இருந்தாலும் சரி, நெருப்பு சம்மந்தமான அனைத்து மத்தாப்பு தீப்பெட்டி தொழிற்சாலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, வெல்டிங் செட்டாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலையும் கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தொழிலாக அமையும் இந்த மாதம். உங்கள் திசா புத்தியை பார்த்துக்கோங்க. உங்கள் திசா புத்தி ராசிநாதன் இப்போ பரிவர்த்தனை இருக்கார் கோச்சாரத்தில், உங்கள் வீட்டில் உங்கள் ஜாதகத்தில் ராசிநாதன் எப்படி இருக்கார்னு பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்து கொண்டால் நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். மேசராசிக்கு நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்குரிய சுக்கரனும் அங்கே இருக்கார். உங்கள் ராசிக்கு மூணுக்கும் ஆறுக்குரிய புதனும் அங்கே இருக்கார். சுக்கரன் செவ்வாய் புதன் அப்படி இருக்கும் பொழுது அந்த காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கும் பொழுது கொஞ்சம் அடக்கமாக ஒடுக்கமாக, ஏன்னா அங்கே இருக்கிறது வில்லங்கம், வேலைக்காரணியும் மூலக்காரணியும் ஒரு இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முதியோர்கள், சான்றோர்கள், பெரியவங்கள்லாம். ஏன்னா வேலைக்காரன் வேலை செய்யாமல் இருக்க முடியாது, மூலக்காரன் வேலை செய்யாமல் நம்ம எப்படி மூளையை யூஸ் பண்ணிருக்கிறவங்க, அப்போ ரெண்டு பேருமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனில் இருக்கிறவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுக்கரனை பற்றி பிரச்சனை இல்லை, ரெண்டுக்கு ஏழுக்கு ஒருவரை பற்றி பிரச்சனை இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மூணுக்கு ஆறுக்குரியவன் முயற்சியை கெடுப்பான், வெற்றியை கெடுப்பான், சகோதரத்தை கொடுப்பான், நோயும் கொடுப்பான், பகையை கொடுப்பான். இந்த கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல பில்லி சூனி, அதை கூட கொடுப்பான். யாருக்கு? உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடம், எட்டாம் இடம், பன்னெண்டாம் இடம் எப்படி வலுப்பெற்றிருக்கும் என்பதை நுற்று நோக்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடம், எட்டாம் இடம், பன்னெண்டாம் இடம் எப்படி வலுப்பெற்றிருக்கின்றது, பலம் பெற்றிருக்குதா, பலவீனமாக இருக்குதா என்பதை நீங்கள் தெரிந்து புரிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு மேசராசினர்களுக்கு மிக சிறப்பாக அமையும். அப்போ மேசராசிக்கு எல்லாமே நல்லா இருக்குது சுவாமி. இப்போ குரு இருக்காங்க ஐயா, குரு நல்லா எங்கள் வீட்டில் இருக்கார், பரிவர்த்தனை நல்லா இருக்காங்க, தசா பற்றியும் பார்த்துக்கிற சொல்றீங்க, ஆனால் கஷ்டமாக இருக்குங்க. அப்போ கோச்சாரத்தில் உங்களுடைய உங்கள் ஜாதகத்துக்கும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒம்பது நவகிரகங்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும்.
அப்படி பார்த்துக்கிட்டா நிச்சயமாக இந்த மாதத்தில் ஒரு மிக சிறப்பாக அமையும், சிறப்பாக அமையும், அதில் மாற்றுக்கிறது அல்ல. அப்போ இன்னும் நாங்கள் தெளிவாக வரணுங்கய்யா, இன்னும் எங்களுக்கு புதிய தொழிலாம் ஆரம்பிக்கணும். பார்த்துக்குங்க, குறிப்பயிற்சி வருது. உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதன் கண்டிப்பாக செவ்வாய். அப்போ செவ்வாய் உங்களுக்கு அடுத்து வரும்போது உங்களுடைய ராசிலேருந்து அடுத்த ராசி போகிறாரு, ரெண்டாவது ராசிக்கு போயிடுறாரு. அப்போ உங்கள் ராசிக்கு 9-12 ரெண்டுக்கு போயிடுறாரு. 9-12 ரெண்டுக்கு போகும்போது உங்களுக்கு அந்த குரு பயிற்சியின் நல்ல பயிற்சி, நல்ல தேர்வு, நல்ல புரிதல், எல்லாமே நல்லா உண்டாகும். அதில் மாற்று கருத்து அல்ல. ஏன்னா 9-12 ரெண்டாம் இடத்துல போகிறது எவ்வளவு சுகம், எவ்வளவு பண்பு, எவ்வளவு நன்மை, எவ்வளவு ஆராய்ச்சி, எல்லாமே சிறப்பாக அமையும் இந்த மாதம் உங்களுக்கு. குறிப்பாக நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு வழிபாடுகள், மேசராசிக்குரியவர் முருகப்பெருமானாக இருந்தாலும் நீங்கள் வழிபட வேண்டியது உங்களுடைய திசாபத்தியில் யார் 6-8 இருக்கிறார்களோ அவர்களை தான் நீங்கள் வழிபடணும். தயவுசெய்து நேயர், மேசராசியாக முருகன், கன்னிராசியாக பெருமாள், மிதுனராசியாக பெருமாள், மகர ராசியாக சனீஸ்வரன், அந்த மாதிரி இனிமேல் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் கோச்சாரத்தில் உங்களுக்கு குரு எங்கே இருக்கார், உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கிறார், உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்கிறார், இதெல்லாம் ஆய்வு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத கணக்கு, ஏதாவது 6-8 இல்லாமல் இருக்காது, அப்போ தான் அந்த நெகட்டிவ் வரும். அப்போ 6-8 இப்போ உதாரணத்துக்கு 6 உங்கள் ஜாதகத்தில் 6 கன்னின்னு வச்சுக்கோங்க. அப்போ கன்னிக்கு வந்து இப்போ செவ்வாய் திசை நடக்குது. அப்போ செவ்வாய் திசை உங்கள் ராசிக்கு, 1வது ராசிக்கு உங்கள் ராசிநாதன் திசை நடக்குது. செவ்வாய் திசையில் புதன் புத்தி, 6 புதன் புத்தி நடக்குது. அப்போ புதன் புத்தி நடக்கும்போது, செவ்வாய் திசையில் புதன் புத்தி நடக்கும்போது எப்படி இருக்கும், மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அப்படித்தான் பொருள். அப்போ உங்களுக்கு செவ்வாய் திசையில் புதன் புத்தி, சனி அந்தரம், சனி அந்தரம்னு இன்னும் கவனமாக இருக்கணும், புதன் அந்தரம் தான் இன்னும் கவனமாக இருக்கணும், புதன் அந்தரத்துக்கு கேதுன்னு இன்னும் கவனமாக இருக்கணும். அப்போ செவ்வாய் திசைக்கு சந்திர புத்தி, சூரிய அந்தரம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அப்போ யாரை வழிபடணும், செவ்வாய் திசையில் புதன் புத்தி, புதன் அந்தரம், கேது அந்தரம் அப்படி இருந்தால், கேதுன்னா பிள்ளையார், புதன்னா பெருமாள், சனீஸ்வரனா துர்கா, காக்கும் கடவுளான கருப்புசாமி, கருப்புசாமி சரபேஸ்வரர், இந்த மாதிரி கடவுளை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள்.